அலை பைலா கதை கேடி அலை பைலா அலை பைலா கதை கேடி ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை அனைவரும் விரும்பும் நல்ல கதை ஆயிரத்தோரு இரவு கதை கதை கேளி குதாவிற்கு கோடிக்கணக்கான நன்றிகள். என் கண்களில் பார்வை மீண்டும் வந்துவிட்டது. அமிஜான், என்னால் பார்க்க முடிகிறது. அபஜான், என்னால் பார்க்க முடிகிறது. யா அல்லாஹ் சுபஹானல்லாஹ், யா அல்லாஹ் சுபஹானல்லாஹ், என் மகளுக்கு திரும்பவும் கண் பார்வை வந்ததற்கு உன்னத குணமும் வீரமும் மிக்க மனிதனான சிந்து பாத்தே, நீ எங்கள் வாழ்வில் காத்தருளும் தேவதூதரை போல வந்தாய். என்ன வேண்டுமோ கேள். எமது அரச கஜானாவிலிருந்து எவ்வளவு செல்வம் வேண்டுமானாலும் எடுத்து செல். எவருடைய துன்பமும் விலகுவதை பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்படும். அதுவே என் உண்மையான செல்வம், என் பரிசு பாட்சா பெருமானே. இருந்தும் ஏதாவது கேள் சிந்து பாத், ஏதாவது என்னிடமிருந்து பெற்றுக்கொள். உனக்கு நிறைய செல்வம் தருகிறேன் நான். அப்படி ஏதாவது தர விரும்பினால் பிறகு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நான் எப்போதும் மனித குலத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று. சபாஷ் இந்துவா, சபாஷ். நீ நிஜமாகவே மனிதன் அல்ல, தேவதூதன் தான். தேவதூதன் அல்லாஹ் உன் முயற்சிகளில் எப்போதும் வெற்றி கிடைக்க செய்யட்டும். ஆமீன், ஆமீன். தாங்கள் வளமோடு இருக்க வேண்டும். எப்போதும் என் புற்று இருக்க வேண்டும். எல்லா செல்வமும் பெற வேண்டும். ஆமீன், ஆமீன். கண்ணீர் எதற்கு? உங்களுக்கு ஏதேனும் ஆபத்தா என்ன? இல்லை. பிறகு வேற என்ன விஷயம்? இவை போதுமானதாக இல்லையா? அப்படி குறைவாக இருந்தால் அம்மா எனக்கு கட்டளை இடுங்கள், நான் இப்பொழுதே கொண்டு வர செய்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த பொருட்கள், இந்த செல்வம் எனக்கு வேண்டாம். நீ கொடுத்தது எல்லாம் எடுத்துக்கொள். என் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. உன்னால் என் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. உன்னால் நிறைவேற்ற முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாது? அல்லாஹ்வின் அருளும் கருணையாலும் நான் எத்தகைய கோரிக்கையும் நிறைவேற்றுவேன். நான் உங்களுக்கு எல்லாவித சேவையும் செய்வேன். ஏ சிந்துபாத், நீ பணக்காரர்களுக்கு உதவியும் சேவையும் செய்வாய். நீ பாத்காவின் மகளுக்காக உன் உயிரையே பணயம் வைத்தாய். ஆனால்
அப்படி நீ ஏதாவது ஒரு ஏழையின் பிள்ளைக்கு உதவி செய்திருந்தால் அப்பொழுது நாங்கள் நம்புகிறோம் உண்மையிலேயே நீ அல்லாஹ்வின் அன்புக்குரியவர் என்பதை. அதோடு பணக்காரன் ஏழை அனைவரையும் சமமாக நினைக்கிறாய் என்று. அம்மா பாருங்கள், அம்மா நான் எல்லோரையும் சமமாக தான் நினைக்கிறேன். ஆம், நீங்கள் இதை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் வெகு தூரத்திலிருந்து உன்னை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன் மகனே. நான் சீஸ்தான் நகரத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் துயரத்தில் மூழ்கியுள்ள பரிதாபமான தாய். நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தீங்கிழைத்த அந்த கொடியவன் யார்? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அம்மா என்னிடம் சொல்லுங்கள். அம்மா, அம்மா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். என் பெற்ற வயிறு சூனியமாகிவிட்டது. என் அன்பு குழந்தையை, என் குழந்தையை அவள் என்னிடமிருந்து பறித்து கொண்டு விட்டாள். யார் பறித்து சென்றது? யார் அது? அவன் பெயர் என்ன? எங்கு இருக்கிறான்? எதுவும் தெரியவில்லை. அவள் பெயரும் தெரியாது. எங்கிருந்து அவள் வந்தாள், எங்கு சென்றாள், எனக்கு எதுவும் தெரியாது. அவள் என் குழந்தையை தூக்கி சென்று விட்டாள். என் குழந்தையை தூக்கி சென்று விட்டாள். ஒரு நாள் நான் என் குழந்தைக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அம்மா, உன் குழந்தை நன்றாக இருக்கும், உன் குழந்தை நீண்ட ஆயுளோடு இருக்கும், பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட கூட. எனக்கு பசிக்கிறது, நான் வியாதிக்காரி, மருந்து எதுவுமே இல்லை என்னிடம். குடும்மா, முடியவில்லை, என்னை சாவில் இருந்து காப்பாற்றுமா? பாரு, உன் குழந்தையின் மிஞ்சியுள்ள உணவையாவது கூட. ரொம்ப பசிக்கிறது குடும்மா, மீதமுள்ளது எதற்கு? இதோ உனக்கு நான் வேறு உணவு கொண்டு வருகிறேன். இரு. இந்த தண்ணியை குடி. நான் எனக்காக கொஞ்சம் உணவு வைத்திருக்கிறேன், அதை உனக்கு கொண்டு வருகிறேன். நீ சாப்பிட்டால் என்னுடைய வயிறு நிறைந்து விட்டதாக நினைப்பேன். இதோ உணவு எடுத்து வருகிறேன். காப்பாற்றுங்கள்.
अल्लाह उदी अल्लाह उदार अल्लाह पलन अलिपार कन्नी भारमागु उम्मीद குதாவின் நம்பிக்கை நேர்மை மற்றும் நாணயத்திற்கே பிரச்சனை இது உனக்கு ஒரு சோதனை சிந்துபாத் உனக்கு சோதனை அப்படி நீ தோல்வி அடைந்து விட்டால் அப்போது உன் பெயர் கெட்டுவிடும் உலகின் நம்பிக்கை போய்விடும் பாக்தாத்தில் நீ முகம் காட்ட லாயக்கில்லாதவனாகி விடுவாய் சிந்துபாத் அப்படி நீ வழியில் உள்ள சோதனை ஆபத்து தாக்குதலை சமாளித்தாலும் நீ இவளுடைய மகனை எப்படி சந்திப்பாய் சிந்துபாத் எப்படி சந்திப்பாய் ஆச்சரியமாக இருக்கிறது ஆமீன் பக்ரியே நீங்களா இவ்வாறு சொல்வது நான் அப்படி சொல்லவில்லை நான் அப்படி சொல்லவில்லை சிந்துபாத் என் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜின்னாத் என் மூலம் அப்படி தெரிவிக்கின்றது இவளது மகன் சிறைப்பட்டிருக்கும் இடம் அத்தனை பயங்கரமான இடமாகும் அங்கு மனிதன் மட்டுமல்ல மனிதனின் நினைப்பு கூட போக முடியாது உலகின் பார்வையிலிருந்து மறைந்து சமுத்திரத்தில் உள்ள அந்த இடத்தின் பெயர் இருண்ட தீவு என்பதாகும் இருண்ட தீவா ஆ இருண்ட தீவுதான் கட்ட மந்திரங்கள் செய்பவர்களின் இருப்பிடம் பார் சிந்துபாத் பார் இதுதான் இருண்ட தீவு பார் பார் சமுத்திரத்தின் உள்ள ஆரம்பித்து வெளியில் தெரியும் இருண்ட தீவு பார் 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 தேவ இருக்கும் இடம் போகும் வழி இதுவரை எந்த மனிதனுக்கும் தெரியாது ஏனெனில் உலகின் பார்வைக்கு இந்த இடம் தெரிவதில்லை இந்த இடத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை கெடுமதியும் குருட்டு நம்பிக்கையும் நிறைந்தவர்களாக இருப்பதால் சைத்தானை தங்கள் குதாவாக நினைக்கிறார்கள்
அதனால் மனிதன் தலையை வெட்டி அதற்கு படைக்கிறார்கள். இந்த கொடிய ஆட்சியின் பாட்சா உடைய மனைவி மகாராணி தாகூதி ஒரு கொடூரமான பெண். அந்த கொடூரமான பெண் தான் இந்த துயர்படும் தாயின் பச்சிளம் குழந்தையையும் மற்ற குழந்தைகளையும் தனது சைத்தானிய குதாவின் முன் பலியிட எடுத்துச் சென்றுள்ளாள். எல்ரார், படையல் செய்வதற்கு பலியிடத்தின் தீயை மூட்டு. இந்த இளைஞனின் தலையை வெட்டி நான் உன் முன்னால் வைத்து விடுகிறேன். இதை ஏற்றுக்கொள். ஜஜால், வெட்டு இவன் தலையை, வெட்டு, சீக்கிரம் பலியிடு. ஜஜால், வெட்டு இவனை. ஏ சைத்தானின் மகளே, இந்த மனிதனின் இரத்தத்தால் தாகம் தீர்த்துக்கொள். இவன் இரத்தத்தை குடி, இவன் தலையை உண்டுவிடு. மகாராணி தாகூதியின் இந்த நிலவரியை ஏற்றுக்கொள். அவன் இதயத்தின் இச்சையை நிறைவேற்று. ஏ இருண்ட தீவுடைய அரசனின் பலைக்கார மகாராணி, நமது சைத்தானின் மகள் பலியுண்ட இந்த மனிதனின் இரத்தத்தால் மற்றும் அவனது தலையை ஏற்றுக்கொண்டு விட்டாள். இந்த குழந்தைகளை பலியிட வேண்டும். சூரிய கிரகணத்தின் போது ஒவ்வொரு குழந்தையின் தலையையும் வெட்டி தீய பாவங்களின் அரசியான சைத்தானிய குதாவின் மகளது கால்களில் படைப்பேன். அலிப் லைலா, அலிப் லைலா, அலிப் லைலா, அலிப் லைலா.